தமிழ்நாட்டில் சுனாமி வேகத்தில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். முத்திரை பதிக்கு முத்தான திட்டங்கள் பற்றிய ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், நிலம் கையகப்படுத்துதலில் பிரச்சினை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள அதிகாரிகளை அறிவுறுத்தினார். அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் மற்றும் பொதுச் செயலாளர் தேர்தலை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான வழக்கில் இரு தரப்பினரும் எழுத்துப்பூர்வ வாதத்தை தாக்கல் செய்தனர். இதையடுத்து மேல்முறையீட்டுக்கு மனுக்கள் மீதான தீர்ப்பை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் மூன்றாவது நாளாக தக்காளி கிலோ 100 ரூபாய்க்கு விற்கப்படும் நிலையில் அவரைக்காய் விலை ஒரே நாளில் கிலோவுக்கு 20 ரூபாய் உயர்ந்து 80 ரூபாயாக உள்ளது. வரத்து குறைவே விலை உயர்வுக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. ஆண்டிப்பட்டியில் உள்ள யாரை சந்தை சந்தைப்பேட்டை சந்தைகளுக்கு தக்காளி வரத்து குறைந்திருப்பதால் அதன் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. 14 கிலோ கொண்ட ஒரு பெட்டியின் விலை 1300 வரை ஏலம் போனதால் சில்லறையில் 1 கிலோ தக்காளி 120 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. விலையேற்றம் தொடர்ந்ததால் நியாய விலை கடைகளின் மூலமாக குறைந்த விலைக்கு தக்காளியை விற்பனை செய்ய தயார் என்று அமைச்சர் பெரிய கருப்பன் கூறியுள்ளார். தேனாம்பேட்டையில் பண்ணை பசுமை நுகர்வோர் காய்கறி அங்காடியை ஆய்வு செய்த அவர் இதனை தெரிவித்தார். இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தும் திட்டம் அடிப்படை அரசியல் அமைப்புக்கும் நாட்டின் பன்முகத்தன்மைக்கும் எதிரானது என்று முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் கூறியுள்ளது. இது தேவையற்ற ஒன்று என்றும் வாரியத்தின் செயற்குழு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவை ஒரே இரத்த சொந்தங்களாக கொண்ட வீட்டுடன் ஒப்பிடுவது தவறு என்று ஒன்றிய முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் கூறியுள்ளார். இதுகுறித்த பிரதமர் மோடியின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்த அவர், பொது சிவில் சட்டத்தை கட்டாயப்படுத்தி திணிக்க முடியாது என்றார். பெரியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்பதை கண்டித்து சேலத்தில் அரசியல் கட்சியினரும் பல்வேறு அமைப்புகளும் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டை விட்டு ஆளுநரை வெளியேற்ற வலியுறுத்தி முழக்கமிட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். நாட்டிலேயே முதல் முறையாக ஸ்மார்ட் ஆம்புலன்ஸ் சேவை திட்டத்தை சென்னை போக்குவரத்து காவல்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. விபத்தில் சிக்கி ஆபத்தான நிலையில் இருப்பவர்களை கோல்டன் ஹவர் எனப்படும் உயிர்காக்கும் நேரத்திற்குள் மருத்துவமனையை அடையும் வகையில் இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி குறித்து ட்விட்டரில் அவதூறு பரப்பிய பாஜக ஐடி பிரிவு தலைவர் அமித் மாளவியா மீது பெங்களூரு போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். காங்கிரஸ் நிர்வாகி ரமேஷ் பாபு அளித்த புகாரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் சிவனடியார் தாக்கப்படுவதை கண்டித்து நகரின் பல்வேறு இடங்களில் கண்டன சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தன. சிவனடியாரை தாக்கிய தீட்சிதர்களை கைது செய்யுமாறு சுவரொட்டியில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் 4 நாட்களுக்கு பிறகு கனகசபை மீது ஏறி பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஆனி திருமஞ்சனத்தை ஒட்டி 4 நாட்களாக பக்தர்கள் அனுமதிக்கப்படாமல் இருந்த நிலையில் இன்று காலை பூஜை முடிந்ததும் பக்தர்கள் வரிசையாக கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்தனர். ஆளுநர் ஆர் என் ரவியை பதவி நீக்குமாறு குடியரசுத் தலைவரை வலியுறுத்தும் கையெழுத்து இயக்கத்தை திருச்சியில் மதிமுக தொடங்கியுள்ளது. மதிமுகவின் முதன்மைச் செயலாளர் துரை வைகோ இதனை தொடங்கி வைத்தார். மதுரை திருமங்கலம் முதல் ஒத்தக்கடை வரையிலான 31 கிலோமீட்டர் மெட்ரோ பணிகளுக்கான திட்ட அறிக்கை ஜூலை 15 தேதி தாக்கல் செய்யப்பட இருப்பதாக மெட்ரோ நிர்வாக இயக்குநர் சித்திக் தெரிவித்திருக்கிறார். மெட்ரோ பணிகள் குறித்து மதுரையில் ஆய்வு மேற்கொண்ட அவர் இதனை கூறினார். திருவனந்தபுரத்தில் வேறு ஒருவருடன் இன்று திருமணம் நடக்க இருந்த நிலையில் காதலியின் தந்தையை அதிகாலையில் வீடு புகுந்து அடித்துக் கொன்ற காதலர் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பாக காதலன் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.